நாட்டின் தேவையை பூர்த்தி செய்வதில் இந்திய அறிவியலாளர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அளிப்பதில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதனை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் நாடு கொரோனா தொற்றினால் பாதிப்படைந்த போது உரிய நேரத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அறிவியலாளர்கள் 2DG நோய் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்ததாக தெரிவித்தார். உலகின் பல்வேறு நாடுகளும் கொரோனா தடுப்பு மருந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதும் நமது ஆராய்ச்சியாளர்கள் அதனை சாத்தியப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார்.